நாதஸ் அண்ணா இந்த வந்துட்டே என்ன கூப்பிட்டீங்களா இந்தா ஒரு ரூபா போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா ரஸ்தாலியா பூ பழமா ஏதாவது வாங்கிட்டு வா போடா ரெண்டு பழம் கடைக்காரர் எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு உங்க அண்ணன் கலெக்டரா காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா சரி ரெண்டு பழம் என்ன விலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா என்ன இது பழம் இதுக்கு போய் அவங்கிட்ட சண்டை போட்ட அவன் எப்படி சொல்லுவான் கண்ணு அண்ணன் என்ன வாங்கிட்டு சொன்னாரு பழம் வாங்கி சொன்னாரு எவ்வளவு கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாரு எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு ரெண்டு பழம் ஆயிட்டு சொன்னாரு ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு இன்னொரு பழம் எங்க இருக்கு அட இன்னொன்னு தாங்க இது ஒண்ணு இல்லக்கா அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான் நீயே கேளுக்கா இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு ஒரு ரூபா கொடுத்தாரு என்ன வாங்க சொல்லி பழம் வாங்க சொன்னாரு எத்தனை ரெண்டு வாங்கினியலா ஒண்ணு இருந்தா இவர்கிட்ட இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன் பழம் தாண்டி பெரிய விஷயம் ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு அது மாம்பழம் இது வாழைப்பழம் ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான் விடுங்க நீங்க விடுங்க உங்ககிட்ட என்ன சொன்னேன் பழம் வாங்கி சொன்னீங்க எத்தனை ரெண்டு நான் எவ்வளவு கொடுத்த ஒரு ரூபா கொடுத்தீங்க ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு பழம் கடைக்கார கிட்ட போய் கேட்டியா கேட்டனே கடைக்காரன் கொடுத்தானா கொடுத்தா எத்தனை கொடுத்தா ரெண்டு பழம் கொடுத்தா ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு